மே 1 இன்றைய புனித தொழிலாளரான புனித சூசையப்பர். உழைப்பை பரிசுத்தப்படுத்தவும் உழைக்கிறவர்களுக்கு ஒரு மேல் வரி சட்டத்தை ஒரு பரலோக பாதுகாவலரை கொடுக்கும்படி 12 பத்திநாதப்பாப்பு 1955 இந்த விழாவை ஏற்படுத்தினார். புனித சூசையப்பர் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் உழைத்து உழைப்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு மரி இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தொழிலாளிகள் அனைவருக்கும் ஒரு மேல் வரி சட்டமானார். திருக்குடும்பத்தின் உறுப்பினர் மூவரும் ஏழைகள் நம்மை போல் உழைத்தனர். நமக்கு இருக்கும் கவலைகள் அவர்களுக்கும் இருந்தன. எனவே உழைக்க வேண்டியிருக்கிறதே என்று நாம் விசனப்படக்கூடாது, அதை பற்றி மகிழ வேண்டும் என 13 சிங்கராய பாப்பு கூறுகிறார். ஆதி பெற்றோர் தவறிய பின் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்க வேண்டுமென்பது தேவ சித்தம். தேவ சித்தத்திற்கு பணிந்து உழைப்போமானால் நமக்கு நித்திய சன்மானம் கிடைக்கும். நாம் உழைக்கும் பொழுது இயேசு மரி சூசியப்பர் இவர்களை கண்முன் வைத்து அவர்களைப் போல் சுத்த கருத்துடன் உழைப்போமாக. சிந்தனை: நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாம் கடவுளின் மகிமைக்கென செய்யுங்கள். ஜெபம்: புனித சூசையப்பரே, நானும் நான் நேசிக்கிறவர்களும் என்னை சார்ந்தவர்களும் பாவமில்லாமல் வாழ உதவி செய்யும். ஆமீன்.